यस्य वाक्यस्य पर्यन्ता इतरणि सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. வரதம் திரதாத்ரீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பணதார்த்திஹரம் ஹரிம். ஹுத்புண்டரீகே வரதம் ததாரம் நிவேஷ்ய தத்பாததரோஜயுக்மே ஆபத்தசித்தம் சுசுகம் சஜானம் ஆராதயே தேசிகமஸ்மதீயம். கீழ்வானம் வெள்ளென்று எருமசிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கோவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாகி எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்று ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் 8வது பாசுரம், அற்புதமான பாசுரம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருளேலோர் என்பாவா என்பதாக தேவாதி தேவனாக எழுந்தொழியிருந்து இருக்கிற தேவ பெருமாளை போய் சேவிச்சோம்னா சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஊரில் இருக்க சேவித்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அப்படி வரும் பாக்கியம் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆண்டாள். கிருஷ்ணனாலே ரொம்பவும் அபிமதமாக ரொம்ப வேண்டற்பாடு உடையவளாக இருந்திருக்கிற ஒரு பெண்ணை எழுப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இதுக்கு முன்ன ஏற்கனவே அடையாளங்கள்லாம் சொல்லியிருக்கா. புள்ளும் சிலம்பினான் பாசுரத்தில் ஒரு 3 அடையாளம் சொல்லியிருக்கா. கீசு கீசன் பாசுரத்துலேயும் அடையாளம் சொல்லியிருக்கா. இப்போ கீழ்வானம் பாசுரம். இந்த ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்குது. புள்ளும் சிலம்பினான் பாசுரத்தில் பகவத் அனுபவத்தில் புதிதாக இருக்கிறவான்னு ஒன்று. கீசு கீசு பாசுரத்தில் வரச்சே அனுபவம் இருக்குது, ஏதோ ஆலசியத்தினால ஒரு சோம்பேறித்தனத்தினால கொஞ்சம் உறக்கத்தில் இருக்கவளோ எழுப்புறதாச்சு. கீழ்வானம் பாசுரத்தில் வரச்சே கிருஷ்ணனுக்கே ரொம்ப அபிமதமாகவும் கிருஷ்ணனாலேயே கொண்டாடும்படியான ஒரு செல்வக்கடையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இந்த சுப்பிரபாதம் சொல்றதுன்றது இருக்க, இது பெருமாளுக்கு முதல் முதல்ல ஆரம்பித்து வச்சவர், எழுப்புறதுன்றது ஆரம்பித்து வச்சவர் விஸ்வாமித்ர மகர்ஷி தான். அன்னை தினத்தில் காட்டில் போகச்சு அப்போ ராமரை பார்த்து எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிக்கம் என்பதாக சொல்கிறார். இந்த ராமனை எழுப்புற சுவாரஸ்யம் தான் பார்க்கணும். கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு சொல்லி சொன்னார். தசரதருடைய புத்திரன் ராமன்னு சொல்லி எழுப்பலாமா? அதை சொல்லலை. கௌசல்யா சுப்ரஜா ராமர் தான் பண்ணார். அதுலேயும் பார்க்கணும், தசரதர் எத்தனையோ புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணி வந்திருக்கவர், அவதாரம் பண்ணியிருக்கவர் ராமர். இருந்தால் கூட அந்த தாயாரை இட்டு சொல்கிறது விசேஷன்றதுனால இந்த கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு சொல்லி சொல்கிறார். நாம் பசங்களை தூங்கி எழுப்புகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு நாகி ஆகி போச்சு, காலேஜுக்கு நாகி ஆகி போச்சு, ஆஃபீஸுக்கு நாகி ஆகி போச்சு, இதுக்காக சேர்ந்துருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் என்னமோ ரொம்ப முக்கியமான கடமையாட்டம் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் விஸ்வாமித்ர மகர்ஷி ராமனை எழுப்பிச்சு பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான நீக்கம்னு சொல்கிறேன். பூர்வாசந்தியா பிரவர்த்ததே, இப்போ சந்தைக்கு முன்பான ஒரு சமயம் வந்திருக்கு. அதாவது சூரியோதயம் ஆக போகிறது. கர்த்தவியம் தெய்வமான்ஹிக்கம், நமக்குன்னு ஏற்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கிற சந்தியாவந்தனாதிகள் காரியங்களை பண்ணணும்ப்பா, இன்னும் தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொன்னேன். காஞ்சிபுரத்தில் நாவல் பாக்கம் சுவாமின்னு சுவாமி நரசிம்மதாராஜா சுவாமி எழுந்துள்ளிருந்த ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் எல்லாத்துலேயும் ஒரு தலைச்சிறந்தவராக எழுந்துள்ளிருந்த அந்த சுவாமி அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு எழுந்துள்ளிருந்தார். அந்த சுவாமி ஒரு நாள் திருப்புக்குடலை எடுத்துட்டு வெள்ளக்குளம்னு சொல்லுவான், அந்த வெள்ளக்குளத்துக்கு எழுந்துருள் நேரம் அப்போ போகச்சு அதிவேகமாக ஓடி போறான். அது இவ்வளோ வேகமாக போறார், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டாலாம். பின்னாடி ஒரு கருணாகம் தெரிச்சுட்டு வருது, ஆகையால் அது ஓடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். எங்கடா கருணாகம் அப்படின்ட்டு எல்லாரும் என்னென்ன பக்கம் பார்க்குறானா, எந்த பக்கத்துலையும் எதுவும் இல்லை.
எத்த சுவாமி சாய்க்கிறேன்னு தெரியலையே அப்படின்னா, சூரியோதயம் ஆயிடு போறதுடா, மகா பாப்பமாச்சே, சூரியோதய காலத்துல தீர்த்தமாடாத நம்ம சந்தியாவந்தனம் பண்ணாத இருந்தாக்க அதுதான் கருணாகரத்தனுடைய விஷத்தை காட்டிலும் பெரிய பாப்பமாச்சே, ஆகையாலதான் ஓடி போறேன் நானு, இதை தெரிஞ்சுக்காத பின்னாடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு அனுஷ்டானத்துல ஒரு ஈடுபாடு, அது யாரு சொல்லி வச்சா? விஸ்வாமித்திரர் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர், அந்த சக்கரவர்த்தி திருமுகனாக இருந்திருக்கிற ராமனுக்கு சொல்லி அனுஷ்டானம் கர்த்தவிமானத்தை பண்ணாதே இருக்கூடாதுன்னு சுப்பிரபாதம் சொல்ற. அதே பிராட்டில் பண்ற இதுக்கு சுப்பிரபாதம் சொல்ற. மாதஸ்தமஸ்தஜகதாம் மதுகைதபாரே வக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்ய மூர்த்தி, இப்படி எல்லாம் சொல்லி எம்பெரும் அந்த பிராட்டியும் நீ எழுதுக்கணும்னு சொல்லி எழுப்புற. இந்த கிருஷ்ண பத்னி ஸ்தானத்துல இருந்திருக்கிற கோபியர்கள்லாம் இங்க எழுப்புறாரு. இந்த கிருஷ்ணானுபவம் பண்ணி இருந்திருக்கிறதுனால இல்ல, இன்னொரு இந்த பாசுரத்துல முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்ற. பகவானிடத்துல நமக்கு பக்தி வேணும், பகவானிடத்துல எவ்வளவு பக்தி இருந்துருக்கோ அவ்வளவு பக்தி பாகவதாளிடத்துலயும் இருக்கணும், அந்த பாகவதாளுடைய சேர்க்கையும் வேணும் நமக்கு, பாகவதாளுடைய சமாகமும், இது ரெண்டும் இருந்ததுன்னா தான் இது நம்மளுடைய புருஷார்த்தத்தை அடைஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பகவானிடத்துல எவ்வாறு பக்தி இருக்கணும்னா, ஆழ்வார் சாய்க்கிறார், நோலாதாற்றேன் உணபாதம் காணவென் நுணர்வின் நீலாறு கண்ட தம்மானும் நிரடான் முகனும் இந்திரனும் சேனார் நார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன்பால் வந்தாய் போலே வாராயே. நோலாதாற்றேன் உணபாதம் காணவென்று, உன்னுடைய திருவேணிய உன்னுடைய திருவடியை சேவிக்கிறதுன்றதுக்கு இதுக்கு எதனா சுகிருதம் பண்ணியிருக்குமா? நம்ம கர்மயோகம் பண்ணி ஞானயோகம் பண்ணி அந்த மாதிரி பக்தி யோகம்லாம் எதனா பண்ணியிருக்குமானா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் உன்னுடைய திருவடியை சேவிக்கணுன்ற எண்ணம் மாத்திரம் எனக்கு இருந்துட்டுருக்கு. இதுக்கு என்னுடைய அந்தராத்மா சொல்லிட்டுருக்கு. எப்பேற்பட்ட திருவடி தெரியுமா? நீலார் கண்ட தம்மானும் நிரணான் முகனும் இந்திரனும் சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும். நீலகண்டனாக இருந்துருக்கிற சிவபெருமான், நான்முகனாக இருந்துருக்கிற பிரம்மா, இந்திரன், இவெல்லாம் திருவேங்கட முடியாது சேவிக்கணும்னு வரலாம். இவெல்லாம் தனியாக சேவிக்கல. சில பேர் பசங்கள்லாம் இருக்கட்டும், நான் மாத்திரம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அத்தி அற்புதமான ஒரு அனுபவம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரதா கணக்கு இருந்ததுன்னாக்கா, அப்ப நாம மாத்திரம் அனுபவிச்சா போறாது, நம்ம குடும்பத்துல இருக்கிறவா எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு அழைச்சிட்டு போற மாதிரி, இந்த பிரம்மா சிவன் இந்திரன் முதலியவர்கள் எல்லாரும் சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே, தான் மாத்திரம் போக முடியாது, தன் குழந்தைகள் பரிவாரங்கள் மனைவி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பெருமாளை சேவிக்கிறாளாம் திருவேங்கடம். தம் பத்னி பிரணுகட்சேம தேவாக புத்திரைர் பிராதிருபிஹி, இது வேதத்துல சொல்லிட்டு. எம்பெருமானை சேவிக்கணும்னாக்கா தனியா போக வேண்டாம், சகுடும்பமா போய் பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடத்தினுடைய இருந்துருக்கிற அவனுடைய திருவடி இருக்கு பாருங்கோ, மாலாய் மயக்கி அடியேன்பால் வந்தாய் போலே வாராஜே, என்ன பிச்சேர வைக்கிறதாம், யாரெல்லாம் அந்த சேவிக்கிறவளோ சேவிக்கிறவளுக்கு அப்படியே மயக்கம் போட்டு வைக்கிறதா இருந்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அத்தியுதமான ஒரு சேவை. அப்ப இந்த மாதிரி எண்ணெல்லாம் எப்போ வரும்? எம்பெருமானிடத்துல பக்தி இருந்தாதான் வரும். அந்த மாதிரி பக்தியும் வேணும், அதே மாதிரி பாகவதாளுடைய ஒரு சேர்க்கை வேணும், சமாகமும் வேணும். சஞ்சேத் பிரசீததி தமாஸ்மி சமீபதச்சேதி த்வயஸ்தி பக்திரநகா ரிசைலநாத சம்ஸ்ருஜ்யதே யதி ச தாசஜனஸ்த்வதீயஹ சம்சார ஏக பகவன் அபவர்க ஏவ. சுவாமி தேசிகன் தேவ பெருமாள் மங்களாசாசன பண்ணத்தை சொல்றாரு. தொஞ்சேத் பிரசீததீ, நீ கணக்கு அனுகிரகம் பண்ணியானாக்கா, நிறைய இஃப் கிளாஸ் பட் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த சம்சாரமே மோட்சத்துக்கு சிவிகுண்டத்துக்கு சமானமாக ஆயிடுறது அப்படின்னா, எப்படி இருந்தால் இந்த சம்சாரம் சிவிகுண்டத்துக்கு சமானமாக ஆகும் அப்படின்னா, தொஞ்சேத் பிரசீததீ,
வா தேவப்பெருமாளே, நீ கணக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணேனா? இது தெரியாதா, உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் நான் அங்கேருந்து வந்திருக்கேன். இங்க 24 படிக்கட்டு மேல ஏறி வந்து தெரிவிச்சேனாக்கா உன்னை எப்பவும் அனுகிரகம் பண்றேன். இதுக்கு மாத்திரம் இல்ல, ஓயாத உற்சவம் நடக்கிறது, எல்லா உற்சவத்திலயும் நீ வராட்டா கூட உங்காத்து வாசல்ல வந்து நான் அனுகிரகம் பண்றதுக்காக நான் இருந்துட்டு இருக்கேன். அனுகிரகத்துக்கு என்ன குறவு அப்படின்னா, தவா அஸ்மி சமீபத்தேது. வாஸ்தவம் நீர் அனுகிரகம் பண்றே, நீர் ஏழற வீதியில நான் இருக்கணும் இல்லையோ? எனக்கு போறாத காலம் எங்கேயான வேற எங்கேயான ஒரு ஊர்ல நான் இருந்துட்டேன்னா என்ன பண்றது? உன்னுடைய அருகாமையில நான் இருக்கும்படியாக கணக்கு இருந்ததுன்னாக்கா. மூணாவது கிளாஸ் சொய்யஸ்தி பக்தி ரணகா தரிசைலநாதம். அதே தெருவிலேயே இருக்கேன், நீ நிச்சயம் எழுற சன்ன தெருவிலேயே நான் இருந்துட்டு இருக்கேன். வாசல்ல பெருமாள் எழுறே, உன்னிடத்துல பக்தியே இல்லாம நான் உள்ள உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்னாக்கா, பெருமாள் அனுகிரகத்தோடு இருந்தும் கிட்டக்க இருந்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். தொய்யஸ்தி பக்தி ரணகா, உன்னிடத்துல தோஷமில்லாத பக்தி கணக்கு இருந்ததுன்னாக்கா, இது எல்லாத்து காட்டிலும் முக்கியம் என்ன அப்படின்னா, சம்சிருஜ்யதே யதி ச தாசஜனஸ்வதீயா, சம்சிருஜ்யதே யதி ச தாசஜனஸ்வதீயா. உன்னுடைய அடியார்களுடன் சேரும்படியான ஒரு பாக்கியம், அந்த கடியார் குழாங்களிலே சேரும்படியான பாக்கியமும் கணக்கு எனக்கு இருந்துருத்தோம்னாக்கா, இத்த காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது. சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவம். இந்த சம்சாரமே தான், இந்த சம்சாரமாக திசையில இருக்கிற பூலோகத்திலேயே மோட்சானுபவத்தை நமக்கு கிடைச்சி விடுறோம். ஆகையால இதை பத்தி இந்த மாதிரி இருக்கிறதாக சொன்னார். இப்படி அந்த பாகவத சமாகமத்தினுடைய பெருமையும், எம்பெருமானிடத்துல நம்ம பக்தியினுடைய சிறப்பையும் ஒரு சேர சுவாமி தேசிகன் நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த மாதிரியான ஒரு பாகவத சமாகமத்தை எதிர்நோக்கி கொண்டு படுத்துட்டு இருக்கா இந்த மூணாவது தோழி. அவளுக்கு கிருஷ்ணனிடத்துல பக்தியே பிச்சேறி இருக்கா மாதிரி இருக்கிற பக்தி. அப்படி பாகவத சமாகமத்தையும் கிருஷ்ணனிடத்துல பக்தியும் இருந்திருக்கிற ஒரு பெண்மணி, இவளுடைய வருகையினால கிருஷ்ணனையே சந்தோஷப்படுத்தக்கூடியவளாக இருந்திருக்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை எழுப்புவதற்காக இத்தனை பேரும் போய் சேராளாம். அவ பார்த்து சொல்லிருக்கா, அம்மா நீ ஏந்திரமா, எல்லாரும் மாரடி மாசம் நோன்புக்காக ஏந்திருக்கணும், நீயும் ஏந்திருக்கணும்னு அவளை பார்த்து கூப்பிடுறா. அப்ப கூட்ட உடனே அவ கேக்குறா, இது நீங்கள்லாம் வந்திருக்குங்களே, சூரியோதயம் ஆப்போறதுன்றதுக்கு ஏதானா அடையாளம் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாளாம். கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளிச்சு போச்சு, வெளுத்து போச்சுன்னு சொல்ற. கிழக்கு திக்கு வெளுத்து போயிடுச்சுன்னாக்கா அருணோதயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது சூரியோதயம் தான் ஆப்போறதுன்னு அர்த்தம். அந்த கிழக்கு வெளுத்து சூரியோதயம் ஆக போறது, கிழக்கே வெளுத்து போச்சே, இன்னுமா தூக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னுமா தூங்கலாமான்னு கேட்கிறாளாம். அதுக்கு உள்ளேந்து அவ பதில் சொல்றாளாம், நீங்கள்லாம் அந்த பக்கத்துல கிழக்கு பக்கத்தை திரும்பி பார்த்துருப்பங்கோ, அந்த பார்த்த உடனே உங்களுடைய முக காந்தியினுடைய பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் இருக்கு பாருங்கோ, அது கிழக்கு வெளுத்த மாதிரி காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். கீழ்வானம் வெளுத்துன்னு, நீங்கள்லாம் எப்பேற்பட்டவா, திங்கள் திருமுகத்து செயலையார் என்பதாக சொல்லுகின்ற ஆண்டாள சொல்லத்து, மாத சமுச்சிதவதீம் அதி விஷ்ணு தித்தம் விஸ்வோபஜீவிய அமிர்தம் வஜசா துகானாம் தாபச்சிதவதே. ஆகியால் மாத சமுத்திதவதீம் அதி விஷ்ணு சித்தம் என்பதாக. விஷ்ணு சித்தம் அப்படின்னு சொல்லச்சு ரெண்டு அர்த்தம். விஷ்ணு சித்தம்னு பெரியாழ்வாருக்கு பேரு. இந்த இடத்துல வந்து விஷ்ணு சித்தம்னா எம்பெருமானுடைய மனசு. அந்த மனசுலேருந்து நீ உண்டானவள்னா, சந்திரமா மனசா மனசோ ஜாதகா, சந்திரன் இருக்க அது எம்பெருமானுடைய மனசுலேருந்து உண்டாச்சுன்னு சொல்ற. அந்த மனசும் அந்த சந்திரனும் பெரிய பிராட்டியாரும் உடன்பிறந்தவர்கள். என்ன, எல்லாரும் அமிர்த மதனம் பண்ணச்சேதான் சந்திரனும் உண்டானான், பெரிய பிராட்டியும் உண்டானார். மாத சமுத்திதவதி மதி விஷ்ணு சித்தம்னு சொல்லச்சு, அந்த விஷ்ணு சித்தருடைய மனசுலேருந்து உண்டானவள், எம்பெருமானுடைய மனசுலேருந்து உண்டானவள், இது சந்திரன் மாதிரி இவளுக்கு. இவள்லாம் அதை வச்சுதான் திங்கள் திருமுகத்து செயலையார்,
சந்திரகாந்தி மாதிரியான காந்தியை உடையவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இவர்கள்லாம் என்பதாக சொல்றார். என்ன இப்ப ஆண்டாளே திருவாயிரபாடியில இப்ப பெருமாள் விஷ்ணு சித்தருடைய குமாரத்தியா இல்ல, திருவாயிரபாடியில இருந்திருக்கிற கோபியர்ல ஒத்தராக இருந்திருக்காவும், இவாளுடைய திருமுகத்தினுடைய காந்தி இருக்கு பாருங்கோ, அந்த காந்தி எதிர்பக்கத்துல போய் அடிக்கிறது, அந்த அடிச்சு அந்த ரிஃப்ளக்ஷன்ல பார்த்த உடனே அங்க தெரியறது கிழக்கே வெளுத்து போயிடுது அப்படின்னு சொல்ல சொல்ற. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு அந்யதா ஞானம். அந்த அந்யதா ஞானம்னாக்க அந்த வஸ்துவை வேற விதமாக நினைக்கிறது. ஒரு ஸ்படிகம் இருக்கு, அந்த ஸ்படிகத்துல ஸ்படிகம் வெள்ளவிளேன்னு இருக்கும் ஸ்படிகம்ன்றது, அந்த ஸ்படிகத்துல மாதுளம் பழத்தையோ இல்ல இந்த ஜபாகுசமம்னு செம்பருத்தி பூ சகசவேல்னு இருக்கும், அந்த செம்பருத்தி பூவை அந்த ஸ்படிகத்துள்ள வச்சுட்டோம்னாக்க அந்த ஸ்படிகம் என்ன வர்ணத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா அது வெளுப்பா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டா, ஸ்படிகம் சேப்பா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி இந்த இருட்டுல உங்களுடைய முககாந்தி கிழக்கு பக்கத்துல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி எதிர்க்க பிரதிபலிச்சு வந்ததுனால கிழக்கு வெளித்தொடுத்துன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கங்கோ, அந்த முகத்தின் ஒளிதான் காரணம், இதுல அந்நிதா ஞானம் ஏற்பட்டு நீங்க இப்படி சொல்றங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். சரி, இந்த அடையாளத்தை ஒத்துக்கல. சரி, வேற ஏதான அடையாளம் இருந்தா சொல்லு பாப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் என்பதாக சொல்லுகின்றார். இவெல்லாம் மேட்டிள மேதிகள், அதாவது ஆண்டாளுடைய தகப்பன்மார் ஸ்தானத்துல இருந்தவர்கள், மேட்டிள மேதிகள், தலைவிடுமாயர்கள், வேங்குடலோசையும் விடமணி குரலும் இயக்கிய விசரிசை பரந்தன வயலுள் இருந்தன சிரும்பினம் இலங்கையர்களை தின்னு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்க. அப்போ அந்த அதாவது ஆயர்கள்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்பிட்டான்றத சொல்லி சொல்ற. இப்ப இவளை எழுப்புறதுக்கு ஆண்டாள் ஒரு இது சொல்ற, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், எருமை மெய்வான் சிறுவீடு பரந்தனகான் என்பதாக சொல்கின்றான். இந்த காத்தால வெள்ள மாடுக்கோ எருமைக்கோ இதுக்கெல்லாம் பால் கறக்கிறதுக்கு முன்ன ஆகாரம் கொஞ்சம் கொடுக்கணும், தண்ணி வைப்பா. அது சேர்ந்த உடனே ஆகாரம் கொடுத்து அது கொஞ்சம் ஒரு சுதாரித்த பிற்பாடு தான் பால் கறப்பா. அதே மாதிரி எருமைய கொஞ்ச நாள் மேய்க்கிறதுக்கோசரம் விடுவா. அந்த பிம்மால வேள்ல அதுவும் மார்கழி மாசத்துல, இந்த மார்கழி மாசத்துல பிம்மால வேள்ல எல்லா புல்லுலையும் பனியினால சொத சொதான்னு இருந்துட்டு இருக்கும். அந்த மாடெல்லாம் என்ன பண்ணோம்னாக்க வெயில்ல நல்லா உலர்ந்த பிற்பாடு தான் புல்லே மேயும். அந்த பனியோட இருந்ததுன்னாக்க அதுல மேயாது. அந்த மாதிரி ஆனா எருமை என்ன பண்ணும் அப்படின்னா சொத சொதான்னு இருந்தா கூட அந்த புல்ல மேயும். இந்த எருமையை பிம்மால வேள்ள அவுத்து விட்டுருவாளாம். அவுத்து விட்டு அது எருமை திருவீடு மேய்வான் பரந்தனகான், எல்லா இடத்துலயும் அது மேயறத வந்து பாரு அப்படின்னா. இதுக்கு ரெண்டு தாத்பரியம். ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த எருமை எல்லாம் மேயறது, எருமை மேய்ந்து பால் கறக்கிற நாழி ஆயிடுத்து உதயமாக போறதுன்றது இது ஒண்ணு. இன்னொன்று, இது எல்லா இடத்துலையும் இந்த எருமை, அதாவது முத்திரம்னு சொல்றது, அந்த நந்தகோபருடைய சமிருத்தி ஆடு மாடு எருமை மூணும் இருந்துருக்கு. இதுகள் பின்னாடி கண்ணன் போயிட்டே இருந்தாக்க அப்புறம் கண்ணனை யார் தேடிண்டு வர்றது? ஏந்திருக்கணும். எருமை திருவீடு மெய்வான் பரந்தனகான் இது ஒரு அடையாளமாக இருந்துருக்கு. சூரியோதயம் போறது ஏந்திருமா அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த திருஷ்டாந்தம் இருக்கு பாருங்கோ, இது சாதாரண இடச்சேரியில இருக்கிறவா அவாதான், யார் யார் எங்கெங்க இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற திருஷ்டாந்தத்தை தான் சொல்லுவா, எடுத்துக்காட்ட சொல்லுவா. அதே மாதிரி இவள் ஆண்டாள் பெரியாழ்வாருடைய குமாரத்தி, அவ கல்பசூத்திர வியாக்கியாத்தா, அவர் வியாக்கியானம் நிச்சயம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்குவ. இவர் எதனா திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்கா அக்னிஹோத்திரம் பண்ண போறா, அவெல்லாம் புகையெல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கு, பிரணயனம் பண்ணி வச்சிருக்கா, ஹோமம் பண்றதுக்கு உசர காத்துருக்கா, நெய்யெல்லாம் சேர்த்து வச்சிருக்கா, இந்த மாதிரி எதனா சொல்லலாம் இல்லையோ
அந்த வாட்டில் இருக்கிறவள்லாம் அந்த அக்னிஹோத்திரத்துக்கு அந்த வேதியை நன்னா மூழ்கி கோலம் போட்டு வச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தோம்னா இப்படி இருக்குன்னு எதனா சொல்லலாம் இல்லையோ? அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத கீழ்வானம் அப்படின்னு சொல்றது, மேய்வான் பரந்தனகான், எருமிசிறு வீடு மேய்வான் பரந்தனகான்னு இந்த மாதிரி அடையாளத்தெல்லாம் சொல்றாளே அப்படின்னு கேட்டேன். அது அனுகாரம் பண்றது ஆண்டாள் இடையர்கள ஒருத்தியாக இடைச்சியாக தன்னை அனுகாரம் பண்ணிக்கிறதுனால அவளுடைய பாஷையும் அவளுடைய நடையும் தான் சொல்லணும். அங்க ராஜா கலியன் ராஜாவாக இருக்கிறதுனால ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்பதாக சொல்லுகின்றார். முயல் விட்டு காக்கை பின் போவதே, முயல்றது முயலினுடைய மாம்சம் ரொம்ப வசந்ததான். காக்க மாம்சம் சுனப்புச்சம்னு வீணானது எதுல என்ன அதை லிஸ்ட் அவுட் பண்ணச்சு, முதல்ந்து காக்க மாம்சம், காக்கத்தனுடைய காக்காவுடைய மாம்சம் எதுக்கும் உபயோகப்படாதுதான். சுனப்புச்சம் நாயினுடைய வாலு, இது ரெண்டும் உபயோகம் இல்லாததுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் வந்து பெரிய திருமங்கை ஆழ்வார் மன்னனாக போயிட்டு அப்படின்னால அவருடைய திருஷ்டாந்தத்துல சொல்றார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதுன்னு தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் பிரகாரத்துக்கு சொல்றார். அதே மாதிரி இந்த இடையராக ஒத்தியா ஆயிட்டு அப்படின்னால அந்த பாஷையில இப்ப திருஷ்டாந்தம் சொல்றார், எருமை செரு வீடு மெய்வான் பரந்தனகான். இத சொன்ன உடனே உள்ளே இந்த சொல்றாளாம், அப்பா கீழ்வானம் வெள்ளென்றுன்னு சொன்னங்களே அது அந்நிதா ஞானம், அதாவது வஸ்துகத தோஷத்துல இருக்கிறதுனால அந்நிதா ஞானம், எங்க இருக்கோ அதுலேருந்து ஒரு இது. இப்போ உனக்கு வந்திருக்கிறது பாரு, இது விபரீத ஞானம். இது அந்நிதா ஞானத்துக்கும் விபரீத ஞானத்துக்கும் வித்தியாசம். அந்நிதா ஞானம்ன்றது ஒரு கயர் இருக்குன்னா கயரை பாம்பாக நினைக்கிறது இருக்கு, அது அந்நிதா ஞானம். விபரீத ஞானம்னா எந்த விதத்திலையும் துளி கூட சம்பந்தமே இல்லாத அந்த வஸ்துவோட கூட அந்த வஸ்துவா வேற விதமாக நினைக்கிறது, இது விபரீத ஞானம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது இருக்கு பாருங்கோ, இது விபரீத ஞானம். இந்த கும்மு இருட்டுல போய் இந்த இருட்டுல போனாக்க என்ன ஆகும், இந்த உங்க திங்கள் திருமுகத்து செழியாருடைய வெளிச்சம் பட்டதுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த இருட்டெல்லாம் சலிக்கும், அதாவது நகர்றா மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். அந்த நகர்றா மாதிரி நீலம் தமஸ்தலத்தின்னு சொல்லுவா, அந்த நகர்றா மாதிரி தோற்றத்தை பார்த்துட்டு நீங்க எங்கும் எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான்னு சொல்றீங்களே, இது ஒன்றும் சரியில்லை, உங்களுக்கு விபரீத ஞானத்தினால சொல்றீங்க, இப்போ ஒன்றும் சூரியோதயமே ஆலை நாழி ஆலை, இது ரெண்டும் அடையாளம் இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு வெள்ள இருக்கோம் கோவம் வந்துருத்தோம். சரி போ, நாங்க சூரியோதயமாறதுக்கு அடையாளம் சொன்னோம்னாக்க அதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டேன்ற, நாங்க இத்தனை பேரும் ஏந்து வந்திருக்கோம் இதையும் ஒத்துக்க மாட்டேன்ற, ஆனா சூரியோதயம் ஆலைன்னு நீ உள்ளே உட்காந்து சொல்றீங்க, அதுக்கு என்ன அடையாளம் சொல்லு, அது சொன்னா பாத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு சொல்ற, மிக்குள்ள பிள்ளைகளும் 500,000 பேர்ல ஏதோ கொஞ்சம் பேர் தான் இங்க வந்திருக்கோங்க, மீதி பேர்லாம் வரலையோ இல்லையோ. அப்போ மீதி பேர் வராததுனால இதுக்கு இன்னும் சூரியோதயம் ஆகலை, அவள்லாம் இன்னும் உணர்ந்து வராததுனால இன்னும் சூரியோதயம் ஆகலை, ஆகையால நாகையால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாளாம். மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னா அதுக்கு இவ சொல்றாளாம், வாஸ்தவம் மீதி பேர் இங்கே வரல, நீ ஒரு முட்டு சந்தில் போய் உட்காணுன்ருக்க, இந்த சந்தில 500,000 பேரும் வந்தாக்கா தாங்காது, எல்லாரும் வந்து போயின்னு இருக்கான், இப்படி போயின்னு இருக்கிறவாள நான் தடுத்து நிறுத்தி இங்க வந்திருக்கேன் நானே என்பதான் சொல்றேன். போவான் போகின்னாரை போகாமல் காத்து, போவான் போகின்றாரை, இங்க பாக்குறோம் எல்லாருமா போயிட்டே இருக்கோம், திடீர்னு பார்த்தோம், திடீர்னு பார்த்தா உன்னை காணமேன்னு தோணிச்சு, உன்னை வந்து எழுப்போம்னு சொல்லிட்டோம், நான் இப்படி வந்துட்டேன் உன்னை எழுப்புறதுக்கு நாங்கள் சில பேர் இங்கே வந்திருக்கோம், அவள்லாம் பட்டு போயிடுவாளா அப்படின்னா அவள்லாம் போக மாட்டாள், அவளையும் இருக்கும்படியாக பண்ணியிருக்காள். போவான் போகின்றாரை, இங்கே இருக்கிறவள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா, நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்குங்கோ, கிருஷ்ணனிடத்திலேயே பக்தி இருக்கிறவா, கண்ணனை தவிர வேற யாரையும் நினைக்காதவா, இந்த கோபர்கள் மழை வேண்டி
நோன்பு நோக்க சொன்னாலும் கூட அந்த கண்ணனையே நினைச்சுட்டு கண்ணனை அடைவதற்காக கிருஷ்ண சம்சலேஷத்துக்காகவே நோன்பு நோக்கிறவர்கள் இவர்கள்லாம். இவர்கள் எல்லாரும் அங்க நோன்பு நோத்து கிருஷ்ணனை சம்சலேஷம் அடையிறதோ அடையிறதோ அது வேற விஷயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நோன்பு நோற்பதற்காக பாகவதர்களாக இருக்கின்ற எல்லா ஐக்கியர்களோடையும் போறதையே பரம பிரயோஜனமாக நினைச்சுட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி சொல்ற. இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணனிடத்துல எப்படிப்பட்ட பக்தி இருக்கு தெரியுமா? இது சுவாமி தேசிகன் ஞாச திலக்கத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். மாதத் பாரதி முஞ்ச மானுஷ வடூனு ஹே தேகலப்தைரலம் லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி தோஷம் ஜுஹே தாமனஹா வாச்சசீமனி ரங்கதாமனி மகானந்தோன்னமத்பூமனி சுவாமின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவே ஸ்வேனார்ப்பிதோயம் பரஹா. தன்னை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லுகிறார். அவர் அந்த வார்த்தையே சொல்ல மாட்டார், இருந்தாலும் ஒன்னு சொல்லுகிறார். தன்னுடைய இந்திரியங்கள் ஒவ்வொன்ன பார்த்தையும் சொல்லுகிறார். அந்த வாக்க பார்த்து சொல்றக்க மாதர் பாரதி முஞ்ச மானுஷ வடூனு. அம்மா வாக்தேவியே, இனிமே மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றதுன்ற ஒரு ஒரு விஷயத்தை விட்டுடு. இனிமே நான் மனுஷனை நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், ஆகையில எனக்கு வேண்டாம், மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றத விட்டுடுன்னு சொன்னேன். ஹே தேஹலத்தைரலம், நாம சம்பவம் எதுக்கு? இந்த சரீரத்தை வளர்க்கறதுக்கு தானே. அப்ப சரீரத்தை பார்த்து சொல்ற, போறோம், நீ வளர்ந்தது போறோம், வேண்டாம் போறோம், இதோட இருந்துக்கோ அப்படின்ன. லுப்தத்வார துராதிகா பரிபவை தோஷம் ஜுடே தாமனா. ஒவ்வொருத்தனும் லுப்தனாக மறு லோபியாக கருமியாக இருந்தன்றிருக்கும். வீட்டு வாசல்ல போய் அவன் உள்ள வரச்சேயே வாசக்காரன் உள்ள விட மாட்டான். அதுக்கப்புறமா அவனை தாண்டி உள்ள போறது, அவனை தாண்டி உள்ள போனோம்னாலும் அவன் பண்ற பரிபவம் எல்லாம் இருக்கு பாருங்க. யார் வந்திருக்கேன், எங்க வந்திருக்கேன்னு கேட்கறதுருக்கேன். இத்த காட்டிலும் இந்த பரிபவத்தை நினைக்கவே நினைக்காதுங்கோ, மனசே அதை விட்டுடும், இனிமே அது பண்ணாது, அந்த காரியத்தை பண்ணாது. வாசசீமணி ரங்கதாமணி மகாநந்தோன்னமத்பூமணி சுவாமின் ஆத்மனி வெங்கடேஸ்வர கவே ஸ்வனார்ப்பிதோயம் பரஹாம். அங்க எழுந்துருள் இருக்காரு, அங்க படுத்துட்டு இருக்காரு. சப்த பிராகார மத்திய சரசஜ முகுலோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசி மிருதுதர பணிராட் போகி பரியங்க போகேன்னு அவர் எம்பெருமான் படுத்துட்டு இருக்காரு. ஆதிசேஷன் மேல ரங்கநாதன் படுத்துட்டு இருக்காரு. அவருடைய பெருமைய வாச்சஸ்தி மணி வாக்குனால சொல்ல முடியாததாக இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அத்தியுதமான மிக உயர்ந்த பெருமையுடைய அந்த சுவாமியாக, சர்வருக்கும் சுவாமியாக இருந்துட்டு இருக்கிற ரங்கநாதன், அந்த ரங்கநாதனிடத்திலே வெங்கடேஸ்வர கவேகே பரஹ சேனா அர்ப்பிதா அயம் பரஹ, நம்மளை ரட்சிக்கணும்ன்ற பரம் இருக்க அது அவனிடத்துல சமர்ப்பிச்சாய் போச்சு. அவன் பாத்துக்க போறான், இனிமே நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் கிடையாது. அந்த கோபியர்கள் எல்லாரும் தன்னை நிலவரையில வச்சிருந்தாலும் சரி, இப்ப நீராடுவதற்கு அனுப்பிச்சாலும் சரி, இது ரெண்டையும் பார்த்துக்கிறவா அந்த கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனிடத்துல தன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சா போச்சுனாக்க, இனிமே எங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கா இவாள்லாம். தொய்யே காஞ்சலி கிங்கரே தமபுருதாம் நிர்வியாஜ சர்வம் சகே நாத்மனி நாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹிதயஸ்வதே குசலம் ஜீவ பிரபோ பாவயேதி அலாபானவல்லேபிஷு பிரளபிதும் ஜிஹ்ரேதி ஜிஹ்வா மமாம் தொய்யே காஞ்சலி கிங்கரே. ஓ ரங்கநாதா, நீ ஒத்த, இந்த ஒத்தனம் எப்படி பண்றன்னா, ஒரே ஒரு வாட்டி கை கூப்பிட்டா போருமா? அந்த கை கூப்பின உடனே யார் கை கூப்பிடறாளோ அந்த கூப்பிடறவாளுக்கு அடிமையா ஆயிடுறான் ரங்கநாதா. தனுபிருதாம் நிர்வியாஜ சர்வம் சகே, இந்த மனுஷாள் எல்லாருக்கும் நிர்வியாஜ சர்வம் சகே. அவன் எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் அவ்வளவு தப்பையும் பொறுத்துக்கிறவராக இருந்திருக்கு. கல்யாணாத்மனே ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே. கமலாகாந்தம் அந்த பெரிய பிராட்டிக்கு
வல்லபனாக எழுந்தொருள் இருந்திருக்கிறவன் கல்யாணாத்மின்னு கல்யாணாத்மனின்னு சொல்ற கல்யாண கமலா காந்தன் அப்படியே மங்களகரமானவன் அவன் அப்பேற்பட்ட முகுந்தே ஸ்திதே இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கச்சே ஒவ்வொருத்தம் வீட்டிலையும் போய் சுவாமின் பாகி யாரான சாதாரண மனுஷனை போய் பார்த்து சுவாமி தேவர் தான் என்ன கேட்டாரு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் நீர் தான் என்ன காப்பாற்றணும்னு அவனை போய் கேட்கணுமா தயஸ்வ நீ தய பண்ணலைன்னாக்கா என்னை யார் பண்ணுவா யாரும் தய பண்ணு தேஹி குசலம் நாங்களாம் சூக்ஷமா இருக்க முடியாது நீ தான் பண்ணணும்னா ஜீவ பிரபோ பாவையே தியாலாபானவலே பிஷு பிரலபிதும் ஜிக்ரேதி ஜிக்வாமமா இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவனிடத்துல போய் சாதாரண மனுஷனிடத்துல சொல்றதுக்கு என்னுடைய வார்த்தை வெக்கப்படுறது என்னுடைய நாக்கு வெக்கப்படுறதுன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அந்த மாதிரி இவர்கள்லாம் கோபியர்கள்லாம் தன்னை நிலவரையில வச்சாலும் சரி இல்லை இப்படி மார்கழி நீராட்டத்துக்கு அணைச்சாலும் சரி எல்லாம் எனக்காக கல்யாண கமலா காந்தனாக இருந்துருக்கிற கிருஷ்ணன் இருந்துருக்கான். அவனிடத்துலதான் என்னுடைய மனசே தவிர இவாள்ட யாரையும் நாங்க நினைக்கிறவா கிடையாதுன்னு இருந்துருக்கோம். போவான் போகின்னானை போகாமல் காத்து போவதே பிரயோஜனம் இவர்களுக்கெல்லாம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அங்கே போய் இதுக்கு மூணு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றார் வியாக்கியானத்தில். போவான் போகின்னானை அர்ச்சிராதிகதி அக்ரூரயானம் திருவேங்கட யாத்திரை போலே போகையே பிரயோஜனமாக போகான் என்றார்கள். இங்கேந்து கிளம்பி அவாவா ஆத்துலேருந்து கிளம்பி யமுனா நதிக்கரையில் போய் மார்கழி நீராடி கிருஷ்ணவன் நீராடி அதுக்கு உண்டான நோன்பெல்லாம் நோர்த்து அதுக்கப்புறமா பலத்தை அடைகிறதுன்றது ஒரு விஷயம். அந்த நீராடுவதோ நோன்பு நோற்பதோ அதெல்லாம் பற்றி அதுதான் புருஷார்த்தம்னு அதுதான் அல்டிமேட் எண்டு அதில் தான் புருஷார்த்தம்னு இவன் நினைக்கல. இந்த நீராட போகிறது இருக்கு பாருங்கோ அதையே புருஷார்த்தமாக இவர்கள்லாம் நினைக்கிறாராம். இதுக்கு திருஷ்டாந்தம் அர்ச்சராதிகதி. அர்ச்சராதிகதியில் போனாள்னாக்கா சீ வைகுண்டத்துக்கு போறவா அதாவது பரபிரம்மத்தை அடைக்கிற அடைகிறவாளுக்கு மாத்திரமே தான் அர்ச்சராதிகதின்றது உண்டு. மீதி பேருக்கு அது கிடையாது. அவள்லாம் எந்த வழியில் போற நடைபெற வங்கி பகல் ஒளி நாள் உத்தராஜனம் ஆண்டு இடைவருகா திரவி இரவின் பதிமின் வருணன் குடையுடை வானவர் கோமான் பிரஜாபதி என்ற இவரால் இடை இடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரே. இது அந்த அர்ச்சனாதிகத்தில் வரைச்சு அர்ச்சித்து பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு தடித்து காத்து இரவு ராத்திரி மின் வருணன் அப்புறமா வந்து குடையுடைய வானவர் கோமான் பிரஜாபதி இப்படி பிரஜாபதின்னு இவாளுடைய இத்தனை ஸ்தலங்களை தாண்டி கடைசியில் இவாள்லாம் போற போகச்செல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஜீவன் எம்பெருமானை அனுபவிக்க போறது இந்த ஜீவன் பகவானுக்கு இனிமே நிரந்தரமான கைங்கரியத்தை பண்ண போற கால அவதி இல்லாமல் கைங்கரியம் பண்ண போறார் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்க போறார் இந்த ஜீவன்றத்தை தெரிஞ்சுண்டு இந்த ஜீவனுக்கு ஒவ்வொருத்தரும் போய் பரிச்சரிய உபச்சாரம் பண்றாளாம். குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடைய மாணவர் வானவர் முறைமுறை எதிர்கொள்ள முடியுடைய வானவர் முறைமுறை எதிர்கொள்ள அங்கங்க வந்து இங்க ஏழனும் கொஞ்சம் விசிரிச்சுக்கணும் நான் அர்ஜன் சமர்ப்பிக்கிறேன் பாத்தியம் சமர்ப்பிக்கிறேன் ஆச்சமணியம் சமர்ப்பிக்கிறேன் இங்க இருக்கிற நான் சொல்ற உபகாரத்தை கொஞ்சம் ஏத்துக்கணும்னு அவர் சொல்ற விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். இப்படி நல்வேதியர் பாதங்கள் கழுவினர் சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின வளமேந்தியவெண்ணப்பன் சூழ்விசும் பணிமிகள் தூரியம் முழக்கின இவெல்லாம் கிளம்பி அந்த அர்ச்சராதி மார்க்கத்தினால கிளம்பி போகச்சேயே இது தூரிய சப்தம் சங்கர் பேதி எல்லாம் முழங்குறதாக இருந்துருக்கான்.
இப்படிப்பட்ட அர்த்தராதிக்கத்தில எழுந்தருள் இருக்கார் துரியம் முழக்கின. அந்த அர்த்தராதிக்கத்தில போறதே ஒரு பெரிய சுக்ருதம் பண்ணினாதான் அந்த அர்த்தராதிக்கத்தில போக முடியும். யாருக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்குமோ, யாருக்கு எல்லாம் வந்து அந்த பரபிரம்ம பிராப்தி இருக்கோ அவளுக்கு தான் அர்த்தராதிக்கத்தி வரும். அந்த அர்த்தராதிக்கத்தி போலே என்பதாக முதல்ல ஒன்னு சொன்னார். அடுத்தது அக்ரூரர் யாத்திரை என்பதாக சொல்லுகின்றார். அக்ரூரர் யாத்திரைன்னு சொல்லச்சே, அக்ரூரன்றவர் கம்சனிடத்துல இருந்தவர், கம்சனுடைய சாத்தை சாட்டுண்டு இருந்தவர். அவர் அப்படிப்பட்ட கம்சனுடைய சாத்தை சாட்டுண்டு இருந்தன்ற அக்ரூரர் ஒரு நாள் என்ன பண்ணார், கம்சன் பார்த்தா வரிசையா எத்தனையோ பேரை அணைச்சி வச்சு பார்த்தான். அதாவது பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு சகடாசுரன்லேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ அசுரர்கள், வத்சாசுரன் அக்காசுரன்னு இத்தனை பேரை அணைச்சி வச்ச, இத்தனை பேரும் போனாலே தவிர ஒத்தரால கூட கண்ணனை ஜெயிக்க முடியல, கண்ணனை வதம் பண்ண முடியல. சரி, இது அவன் இருக்கிற இடத்த போனாக்கா இது காரியம் ஆகாது, நம்ம இடத்துக்கு அவன் ஐச்சம் வந்துடுவோம் அப்படின்றதுக்காக பண்ண. யார விட்டு அனுப்பிச்சாக்கா நம்ம இடத்துக்கு வர முடியும், அவனை அழைச்சிட்டு வர முடியும்னு சொல்லி பார்த்தாக்கா வேற யாரையும் விட்டு அனுப்பிச்சு முடியாது, இந்த அக்ரூரரை அனுப்பிச்சாக்கா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அந்த அக்ரூரரை அனுப்பிச்சிருக்கா. அந்த அக்ரூரரை போகச்சேயே, இவர் அக்ரூரர் போறாரு இல்லையோ, போனாக்கா இப்ப எதுக்காக போறார், கண்ணனிடத்துல அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறவர் அவர். அந்த கண்ணனிடத்துல பக்தி இருக்கிறவர் அங்க போகணும்னாக்கா இங்க வந்து கண்ணனை அழிக்கணும்னுட்டுக்காக கம்சன் கூட்டம் வரான். அழிக்கணும்ன்றதுக்காக கூட்டம் வந்தா கூட இன்னைக்கு கண்ணனை பார்க்க போறணும் இல்லையோ, இதுவே என்னுடைய பாக்கியம். அவருக்கு ஒரு மகாவிஸ்வாசம் இருக்கு, கண்ணனை யாராலையும் அழிக்க முடியாதுன்ற மகாவிஸ்வாசம் இருந்துருக்கு. நான் இன்னைக்கு கண்ணனை சேவிக்க போறது இருக்கு பாருங்க, எனக்கு இன்னைக்கு பெரிய பாக்கியமான நாள்னு அதை சொல்லிட்டு வர, இப்ப நினைச்சுட்டே போறே, அது அப்புறம் சேவிக்க போறேரா, கண்ணனை பார்க்க போறேரா, கண்ணன் என்ன சொல்ல போறேர், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஏதஜ்ஞாத்வானய க்ஷிப்ரம் ராமகிருஷ்ணா விஹார்பகம் தனுர்மக நிரீட்சார்த்தம் திரட்டும் மதுபுர ஸ்ரீயம். கம்சன் சொல்ற வார்த்தை, அக்ரூரே நிற்போம், இங்க தனுர்யாகம்ன்றது ஒன்று நடத்த போறோம், இந்த தனுர்யாகத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காக, அதுக்காக மட்டுமில்லை இந்த மதுராபட்டணத்தினுடைய ஒரு ஸ்ரீ இருந்துருக்கு பாருங்கோ, மதுராபட்டணத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீர் சீக்கிரமா போய் கண்ணனை அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த போகச்சேயே இவர் நினைச்சிட்டு போறாராம் அக்ரூரர். கச்சன் பசி மகாபாகான் பகவந்தம்புஜேட்சணே பக்திம் பராமுபகத ஏவம் ஏதது அசிந்தயது. அவர் பக்தி எம்பெருமான் இடத்துல கண்ணன் இடத்துல ஒரு பக்தியினால இந்த மாதிரி எல்லாம் எண்ணினர். பின்னர் கிம் மயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபஹா கிம் வாப்யர்த்தஹதே கிம் வாப்யசார்ஹதே தத்தம் யத்ரக்ஷாம் யத்யகேசவம் கிம்மயா சரிதம் பத்ரம். நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேனோ தெரியலையே, கிம் தப்தம் பரமம் தபஹா, நான் எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியலையே, கிம் வாப்யதார்ஹதே தத்தம், நான் யாருக்கு பாத்திரத்துல யாருக்கு தானம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியலையே, யத்ரக்ஷாம் யத்யகேசவம், பெரிய தபஸ் பண்ணிருந்தாக்கா பெரிய மங்களமான ஒரு காரியத்தை பண்ணிருந்தாதான், பெரிய பாத்திரத்துல அத்தியுதமான மிகச்சிறந்த பாத்திரத்துல தானம் பண்ணிருந்தாலே கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பெருமாள் சேவை, அந்த கண்ணனுடைய சேவை இன்னைக்கு எனக்கு கிடைக்க போறது. யத்ரக்ஷாம் யத்யகேசவம், இப்ப நான் பார்க்க போறேன் அப்படின்னு. யதர்ச்சிதம் பிரம்மபவாதிபிஸ்துரை ஸ்ரீயாச்ச தேவ்யா முனிபிஸ்ததாத்வதை கோச்சாரணா யானுச்சரைஸ்வரத்வனே எத் கோபிகா நாம் குச்சகுங்குமங்கிதம் யதர்ச்சிதம். அந்த கிருஷ்ணனுடைய திருவடி பிரம்மபவாதிபிஸ்துரை, பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த முதலிய தேவதைகளாலே ஆராதிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற திருவடி. ஸ்ரீயா ச தேவ்யா முனிபிஸ்வதாத்வதை, மகாலட்சுமியினாலே மலர் மகள் கைவருட மதுபோதிச்சி வந்தன, அந்த பெரிய பிராட்டி அப்படி தொட்டாள்னாக்கா உடனே சிவந்து போயிட்டான். அவ்வளவு சுகுமாரமான திருவடி.
கோச்சாரணாயானுச்சரைஸ்தரத்வனே யத் கோபிகானாம் குசகுங்குமங்கிதம். அந்த திருவடி இந்த மாடு மேய்ச்சிண்டு மாட்டு பின்னாடி போயின்றிருக்கும். அந்த மாட்டு பின்னாடி போயின்னு இருக்கிறது மாத்திரம் இல்லை, இதில் ஒரு அந்த திருவடியில் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்குன்னா, யத் கோபிகானாம் குசகுங்குமங்கிதம், இந்த திருவடியை எடுத்து அங்கே இருக்கிற கோபிகள்லாம் தங்களுடைய மாரில் வச்சுருக்காளாம். அந்த மாரில் இருந்துருக்கிற ஒரு அதாவது அங்கே அவள் மாறுகளுக்கு சந்திரம் மாதிரி குங்குமம் பூலாம் பூசிக்கிறாளாம். அந்த பூசிக்கிற அடையாளம் கண்ணனுடைய திருவடியில் போய் இருந்துருக்கான். திரக்ஷாமி நூனம் சுகபோல நாசிகம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோஞ்ச கஞ்சலோச்சனம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிருதம் பிரதட்சிணம் மே பிரச்சரந்தியமீ மிருகாஹ. அக்ரூரர் அங்கேருந்து வந்துருக்கிறான். அந்த அக்ரூரர் வந்துட்டே இருக்கிறது, அந்த மிருகங்கள்லாம் பிரதட்சிணமாக வருதான். இது பிரதட்சிணம், பட்சிகள்லாம் பிரதட்சிணமாக வருது, இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருத்தான். இது நல்ல சகுனமாக இருந்துருக்கு, இந்த சகுனத்தினால எனக்கு என்ன கிடைக்க போகிறது தெரியுமா? இப்போ திரக்ஷம் சுகபோல சீக்கம் நான் கட்டாயமாக சேவிக்க போகிறேன் அந்த கண்ணனை. எப்பேற்பட்ட திருவடி சுக போல நாசிகம், அவருடைய கன்னங்களும் நாசிக மூக்கும் ஸ்மிதாவலோ காருண கஞ்சலோச்சனம் அப்படி பார்க்கிறான். இப்படி புன்சிரிப்போடு என்னை பார்ப்பேன். அது மாத்திரமில்லை, அவர் கண்கள்லாம் செவந்து இருக்குமா. இந்த அக்ரூரர் வரப்புறையர், அக்ரூரர் வரப்புறையர் நினைச்சிட்டு இந்த அக்ரூரர் இடத்துல தன்னுடைய பிரேமையை வெளிப்படுத்ததாக கூடியதாக இருந்துட்டு இருக்குமா அந்த கண்ணு சிவப்பு. அப்பேற்பட்ட கண்ணனுடைய அந்த கண்ணனை திரக்ஷாமி நூனம் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். இது எப்பேற்பட்ட சந்தோஷம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பாருங்கோ, எனக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, அங்கேந்து போவேன், போனேன்னாக்கா தடால்னு போய் கண்ணனுடைய காலில் போய் விழுந்துருவேன் நான். அப்படி காலில் விழுந்த உடனே அந்த பெருமாள் கண்ணன் என்ன பண்ணுவார் தெரியுமா, என்னை தூக்கி நிமித்தி வச்சுப்பார். அப்யங்கிரி மூலே பதிதஸ்ய மே விபூ சிரஸ்ய தாஸ்யன் நிஜஹஸ்த பங்கஜம் தத்தாபயம் காலபுஜங்கரம் ப்ரொத்வேஜிதானாம் சரணைஷிணாம் ரிணாம். அப்படி காலில் விழுந்த உடனே கண்ணன் என் தள்ள கைய வைப்பேன். பதிதஸ்ய மே விபுகு சிரசி ஆதாஸ்யன் ஆதாஸ்யன் நிஜ ஹஸ்த பங்கஜம் தன்னுடைய கையை அப்படி வச்சு அனுகிரகம் பண்ணுவேன். இதை பார்த்த உடனே இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு, அந்த கண்ணனுடைய கை, அந்த பெருமாளுடைய திருக்கைகள் இருக்கு பாருங்கோ, யமலோகம் போகாமல் இருக்கிறதுக்காக யாரெல்லாம் சரணம் அடைகிறாளோ, எம்பெருமான சரணம் அடைந்தவர்களாக இருந்துருக்காளோ, உங்களுக்கெல்லாம் இனிமே யமலோகம் கிடையாதுன்றத பறைச்சாற்றுவதாக இருந்துருக்கிற அந்த திருக்கையினாலே என் தலையை தொட்டு என்னை வந்து கூப்பிட போறேன். அது மாத்திரம் இல்லை, அப்பியங்கிரி மூலே வகிதம் கிருதாஞ்சலி மகமீட்சிதா ஸ்வஸ்மித மார்த்ரயாதிருஷா சபத்யபத்வஸ்த சமஸ்த கில்பிஷா ஓடாமுதம் வீத்து வீத விசங்க ஊர்ஜிதாம் அபிசங்கரதங்கதோரணத்வஜவஜ்ராங்குஷமத்சலஞ்சனம் விநிவேசயதாத் விபுஸ்தமே வினதே மூர்த்தனி பாதபங்கஜம். அவருடைய திருவடியில் நான் விழுவேன். அந்த விழுத்த முன்னே அந்த திருவடி எப்பேற்பட்டதாக இருந்திருக்குமா, சங்கரதங்கதோரணத்வஜவஜ்ராங்குஷமத்சலஞ்சனம். அப்படி பார்க்கச்சே எனக்கு தெரியும் அதில் திருவடியில் பார்த்தோம்னா சங்கரேக தேர்ரோக ரேக தோரணம் துவஜம் வஜ்ரம் அங்குஷம் மத்ஸ்யம் இவைகளை இத்தனை ரேகை இவை எல்லாம் பெருமாளுடைய திருவடியில் இருக்குமா. வினிவேசயதா த்விபுஸ்தமே வினதே மூர்த்தனி பாதபங்கஜம். நான் கீழே விழுந்த உடனே என் தலைமையில் அந்த திருவடியை நான் வச்சுப்பேன், பேர்பட்ட திருவடி. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுவார், என்ன தூக்கிப்பேன். ஸ்ருதி சௌரப சௌமயா கிரா சுதஜே வைஷ முகேந்து சூதயா
சமயேதபி நாமதம் ஜ்வரம் புருஷ புஷ்கரலோச்சனோ மம ஸ்ருதி சௌரப சௌரப சௌமியா கிரா. அப்படி பார்த்து ஒரு வாக்குல எம்பெருமானுடைய வாக்குலேருந்து வர்றது என்ன வருதுன்னாக்க, ஸ்ருதி எஸ் நிஸ்வசித்தம் வேதகன்னு வேதத்தின் மனம் கமழ்கின்ற அந்த திருவாக்குனால சுதையே வைஷ முகெந்து சூதையா. முகமே ஒரு தாமரம், சந்திரன், சந்திரன்லேருந்து அமிர்தம் கிரணம் வர்றதுன்ற மாதிரி அந்த மாதிரியான வார்த்தை. சமயேதபி நாமதம் ஜ்வரம் புருஷ புஷ்கரலோச்சனோ மம. நம்மளுடைய பயத்தெல்லாம் போக்கடிக்கு அந்த பெருமாள் ஒரு வார்த்தை கேட்பேறாம். அந்த கேட்பு எப்படி கேட்புன்னா, அக்ரூரா சௌக்கியமா அப்படின்னு கேட்பேறாம். அந்த வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவர் காலில் விழப்போறையரோ, அவர் சௌக்கியமானு கேட்க போறையரோ, என்ன பண்ண போயிரோ பண்ண போறப்போறையரோ அதெல்லாம் தெரியாது. அந்த அக்ரூரர் போகச்சேயே இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவேர்னு நினைச்சுட்டே போறேறாம. அந்த மாதிரி இவர்கள்லாம் அக்ரூர யாத்திரை போலவும் திருவேங்கட யாத்திரை போலவும். மூணாவது திருஷ்டாந்தம் திருவேங்கட யாத்திரைன்றது. இந்த திருவேங்கடத்துக்கு யாரானா போனாள்னாக்கா, ஒரு வருஷம் முன்னையே முடிச்சு நான் அடுத்த வருஷம் திருவேங்கடத்துக்கு போகிறேன், மலைக்கு போகிறேன், மலைக்கு போகிறேன்னு சொல்லுவா. உங்காட்டில் எதனா உண்டியில் போட வேண்டியது இருக்கா, அதெல்லாம் கொடுங்க நினைக்கிறேன்னா, இது எத்தனையோ நாளாக சேவிச்சு வச்சுருக்கிறது தான், சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கும்பலில் போகிறோம். நாம் போய் சேவிக்கிறதுன்னா அரக்ஷணமாக இருந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த அரக்ஷணத்துக்கு முன்ன அந்த திருவேங்கடத்துக்கு போகணும் போகணும்னு நாம் பண்ணுற ஒரு பிரயத்தனம் இருக்கு பாருங்கோ, அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரியாக அதில் போகிறதே இத்தனை நினச்சிருந்தாலே நம்ம போக போகிறோம், இந்த திருமாவளை சேவைக்கு போகிறோம், திருவேங்கடம் முடியான சேவைக்கு போகிறோம்னு நினச்சிட்டே இருக்கச்சேயே அதுவே புருஷார்த்தமாக நினச்சிட்டு இருக்கா மாதிரி இவர்கள் கோபியர்கள் எல்லாரும் இந்த நோன்பு நோற்பதற்காக செல்வதே புருஷார்த்தமாக நினச்சிட்டு போயின்னு இருக்கா. அப்பேற்பட்டவர்களை போவான் போகின்னானை, அந்த பெருந்திரளாக இருந்துருக்கிற கும்பல் இருக்கு பாருங்கோ, இந்த கும்பலோட போறது தான் விசேஷம். கருடோத்சவம் நடக்கிறது தேவப்பெருமாளுக்கு, அந்த கருடோத்சவத்தில் பெரிய கும்பல், எள்ளு போட்டால் எள்ளு விழாது அப்படிப்பட்ட கும்பல். அது நடுவில் வேதபாராயண கோஷ்டியில் நாமளும் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வேதபாராயணம் அந்த கும்பலில் நமக்கு வேதபாராயணம் சொல்கிறது கேட்கறதா கேட்கலையா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் முதல் விஷயம் அந்த கும்பலோடையே அப்படியே சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாள் மரியாதை பண்ணுவார், அதாவது தன்னுடைய பிரசாதங்கள்லாம் அளிப்பார். அந்தல போய் தேசிகன் மங்களாசாசனம் பண்றத நாம சேவிக்கணும் பாருங்க. தேவப்பெருமாள் தேசிகன் மங்களாசாசனம் பண்றத நாம சேவிக்க போறோம்னு நினைச்சுண்டு அந்த போறது இருக்கு பாருங்க, அந்த போறதே பரம பிரயோஜனம், அதுதான் பரம புருஷார்த்தம். அந்த மாதிரியாக இவர்கள்லாம் நினைச்சுண்டு போறலாம். போவான் போகின்னாரை போகாமல் காத்து, இப்படி போறான்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ள இருக்கவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டான். எல்லாரும் போயிட்டு நீ மாத்திரம் வந்திருக்கியா அப்படின்னு, இல்லை இல்லை அந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன், எல்லாரையும் இருக்க சொல்லிட்டோம்மா. போகாமல் காத்து, நாமெல்லாம் ஏற்கனவே ஒரு வியவஸ்தை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று சொல்லியிருக்கோமோ இல்லையோ. செய்யாதன செய்யும், பெரியோர்கள் செய்யாததை செய்ய மாட்டோம். பெரியோர்கள்லாம் இப்படி எந்த நல்ல காரியமா இருந்தாலும் தனியா போக மாட்டா, எல்லாரையும் அழைச்சிட்டு தான் போவா, அதுல யாரேனா ஒருத்தர விட்டுட்டு எல்லாம் போக மாட்டா. அந்த மாதிரி நம்மளுடைய பிரதிஜை பிரகாரத்துக்கு உன்னை விட்டுட்டு நாங்க போவோமா, ஆகையில போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். அவள் எல்லாம் இருமா கொஞ்சம் இருமான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கோம், உன்னை எழுப்பதற்காக வந்திருக்கோம், இப்ப எழுப்புறதுக்கு உன்னை கூவான் வந்தோம். நாங்கள்லாம் எழுப்பினோம், நீ ஏந்து வந்தேன்ற ஒரு நல்ல பேரு, எங்களுக்கு ஒரு கிரெடிட் கூட, அதுக்காக தான் சொல்றேன். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், கோதுகலமுடைய பாவாய், பாவாய் எழுந்திராய்னு சொன்னா போறோம். கோதுகலமுடைய பாவாய், உற்சாகமுடைய பாவாய் என்பதாக அர்த்தம். அந்த உற்சாகம் யாருக்கு, இவள் வந்தா கிருஷ்ணனுக்கு உற்சாகமா, இவள் வந்தாக்கா அந்த கும்பல்ல இருக்கிறவா மொத்த பேருக்கும் உற்சாகமா,
இப்படி மொத்த பேருக்கும் என்ன, இந்த கல்யாணத்துலாம் பார்த்தோம்னா சில பேர் சில சில பெண்கள் வந்தாள்னாக்க அந்த கல்யாணமே களைக்கட்டிடும். எல்லாம் ஒரு சிரித்து சிரித்து பேசிட்டு ஒரு எல்லாரையுமே ஒரு லெவலில் கொண்டு வர்றது. அப்படி இவள் இந்த 5 லட்சம் பேரில் இருக்கவாளையும் எல்லாரையும் உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தையும் செயல்களையும் உடையவளாம். இப்படி நீ வந்தேனா எங்களுக்கெல்லாம் உற்சாகம் வரும், நீ வந்தேனா கண்ணனுக்கும் சந்தோஷம் வரும். போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாவாய் பாவாய்னா பெண்மணி நிற்கும், சர்வலட்சண சம்பன்னா நாரீணாம் உத்தமா வது சீதாபியனுகதாபம் சசினம் ரோஹிணி யதா. சீதா பிராட்டியை பற்றி சொல்கிற, ராமர் பின்னாடி போயின்னு இருக்கலாம் சீதா பிராட்டி, ராமர் பின்னாடி போகச்சே அவர் சர்வலக்ஷண சம்பன்னா. ஒரு பெண்ணுக்கு என்னென்ன லட்சணம் சாமுத்ரிகா லட்சணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை லட்சணங்களோடையும் கூடினோளாம். நாரீனா முத்தமாவது, பெண்களுக்கெல்லாம் தலைச்சிறந்தவளாக இருந்திருக்கிற பெண்மணியாக இருந்திருக்கிறவள் சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டி சசினம் ரோஹிணி யதா என்பதாக சொல்லுகின்ற, சந்திரனுக்கு பக்கத்துல கிட்டக்க ரோஹிணி நட்சத்திரம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ராமனுக்கு பக்கத்துல இவ போயின்னு இருக்காளாம், ராமச்சந்திர மூர்த்திக்கு பக்கத்துல சீதா பிராட்டி போயின்னு இருக்காளாம். சந்திரனுக்கு ரோஹிணியின் இடத்துல ரொம்ப பிரீத்தி. வேதத்துல ஒரு பெரிய கதை வருது, அது அடுத்த விஷயம் பாத்துக்கலாம். அது ரோஹிணியின் இடத்துல இருக்கிறதுனால மீதி நட்சத்திரம்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருத்தோம்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி இவள் உத்தமமான வதுவாக இருந்திருக்கிறதுனால பாவாய் எழுந்திராய், நீ எழுந்திருக்கணும்மா என்ன பண்ணணும், பாவாய் எழுந்திராய் சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹ. ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹ, எல்லா தேவதைகளும் ராமனுக்காக நமஸ்காரம் பண்றாளாம். அந்த மாதிரி உனக்காக நான் வந்திருக்கோம், நீ எழுந்திருமா அப்படின்னு அவளை பார்த்து பாவாய் எழுந்திராய். உன்னுடைய எழுந்திருக்கச்சே உன்னுடைய அழக பார்க்கறதுக்காகவே நான் வந்திருக்கோம். ஆகையால நீ எழுந்திருக்கிற அழகு, இதுல ரொம்ப கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டோமானாக்கா அது ரெண்டு விதமான அர்த்தம் வந்துடும். நீ எழுந்திருக்கிற அழக நாங்க பார்க்கணும்னு இருக்கோம், நீ எழுந்திருக்கிற அழகு இருக்குதே அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது இன்னொரு அர்த்தமா போயிடும். ஆகையால இங்க இவா சொல்றது விபரீத லட்சணையில சொல்ல, நீ எழுந்திருக்கச்சே இருக்கிற அழகு இருக்கு பாருங்க, அந்த அழகை பார்க்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கோம், எழுந்திராய் அதை பார்க்கறதுக்கு நீ எழுந்திருக்கணும் அப்படின்னா, எழுந்து என்னமா பண்ணோம் அப்படின்னா, பாவாய் எழுந்திராய் நாங்கள்லாம் உன்னுடைய வாசல்ல வந்து நின்றோம். உன்னுடைய வாசல்ல வந்து நின்றுருக்கோம்னாக்க விபீஷணர் லங்கையிலேருந்து வந்திருக்க, லங்கையிலேருந்து வரைச்சு இங்கேயும் அங்கே என்ன பெரிய கேட்டா போட்டு மூடி வச்சிருக்குது உள்ள நுழையத்துக்கு இல்லாத, இங்க ராமர் சாதாரண அவரும் சமுத்திரக்கரையில வரும் எல்லா குரங்கு எல்லாம் முதலிகள்லாம் இருந்துருக்கா எல்லாரோடையும் இவர் ஒரு பாறை மேல உட்காந்துருக்க, அந்த மீதி குரங்குகள்லாம் கோட்டி கணக்கில் இருக்கிற குரங்குகள்லாம் அதெல்லாம் இருந்துருக்கு. இவர் பாட்டுக்கு அங்கேருந்து வரவர் ராமர் எதிர வந்து குதிக்கலாமோ இல்லையோ, வந்து குதிக்கல, மேலேயே இருந்துருக்கான், மேலேயே இருந்துட்டு 4 பேரோட வந்து நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னு போய் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். மீதி அந்த முதலிகளை பார்த்து ராமரோடத்துல போய் சொல்லுன்னு ராமருக்கு பார்த்தாலே தெரியாது போயிடுமா. ஆனா எம்பெருமான அடையணும்னாக்க பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு புரோட்டோக்கலை மெயின்டைன் பண்றதுக்காக அங்க விபீஷணர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதலிகள் இடத்துல சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி ஒன்ன முன்னிட்டு கொண்டு நாங்கள்லாம் கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ வந்தாதான் கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆகையால கோதுகலமுட வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். சரி வந்துட்டம்மா, வந்து என்ன பண்ணணும்னு சொல்றங்கோ அப்படின்னா, பாடிப்பறை உண்டு இத்தனை நாள் இருந்தது வேற, இன்னைக்கு நாம இருக்கிறது வேற. இத்தனை நாள் இருந்தது என்ன அப்படின்னா, நம்ம மொத்த பேரையும் நிலவரையில அடைச்சி வச்சிருந்தா, கிருஷ்ணனோட சேரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தா, கிருஷ்ணன் கிடக்கட்டும் நீங்க கிடக்கட்டும் நீங்க தனியா இருங்கோ கிருஷ்ணனோட சேராத அப்படின்னு நாட்டார்கள் மொத்த பேரும். கிருஷ்ணானுபவத்துக்கு தடங்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட எப்பவுமே பிரிவு வர வரதான் பிரீத்தி அதிகமாகுமா. பிரிவு இல்லாத கூடவே இருந்துட்டாள்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி லட்சுமியே பண்ணாது போயிடுவாளாம். ஒருத்தர் நிச்சயமா அந்த இடத்துல இருக்கிறவன் ஒரு 10 நாள் இல்லாத போயிட்டான்னாக்க அவனை பத்தியே தான் நிச்சயம் நினைச்சுட்டு இருப்பான்.
நிச்சயமா இருக்கிறவனை பத்தி யாருமே நினைக்கவே மாட்டா, இவனுக்கு என்ன ஆச்சுறான்றதே நினைக்க மாட்டான். இது லோகத்துல இருக்கக்கூடிய இயற்கை. அதே மாதிரியாக இவர்களை பொறுத்த வரைக்கும், கோபியர்களை பொறுத்த வரைக்கும், கிருஷ்ணனோட சேரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பிரிவுனால பரிவு அதிகமாயிடுதான். அது ஒண்ணு. அது மொத்த பேரையும் மடை திறந்து விட்டா மாதிரி யார் அந்த கிருஷ்ணனோட சேரக்கூடாதுன்னு சொன்னாலோ அவளே நன்னா சேர்ந்துக்கோமா, அவனோட சேர்ந்து மார்கழி நோன்பு நோக்கணும்னு வேற சொல்லி கொடுத்துட்டா. இதை சொன்ன உடனே இவாளுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்கோ, கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. பாடி பறை கொண்டு வேத பாராயணம் பண்ற மாதிரி எல்லாரும் கை கோத்துண்டு கிருஷ்ணனுடைய குணங்களை நம்ம வாயார ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம அந்த பாடிக்க வேண்டும். நாட்டாருக்கு நோன்பாக இருக்கட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்துக்காகவே பாடுவதும். என்னத்த பாடுறதுமா, நீங்க எல்லாம் என்ன பாட போறீங்க அப்படின்னா, மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தான் மா அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க, இந்த இடத்துல குதிரை கேசி வதம், குதிரையாக வந்தவனை அழித்தது, நமக்காக வந்த அந்த பெருமாள் பண்ண காரியம், கண்ணன் பண்ண காரியம் கேசிவதத்தை சொல்லி சொல்ற. மாவாய் பிளந்தானை மாட்டி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், மல்லரை மாட்டிய, இது மதுரையில் நடந்த விருத்தாந்தம், மல்லரை மாட்டியது என்பது. மல்லரை மாட்டியதுன்னா கிருஷ்ணன் என்ன பண்ண, அக்ரூரருக்கு இதே சொன்னோம். நாம அக்ரூரர் வந்த உடனே கிருஷ்ணர் இந்த போய் அக்ரூரர் சொல்றேன், இந்த மாதிரி கம்சன் ஒன்று ஆயிடுச்சுட்டு வர சொல்லி சொன்னா, அகல ஐச்சம் வந்திருக்கப்பா, என்னத்துக்கு ஐச்சம் வந்திருக்கேன்னா, அங்கே பெரிய தனுர் யாகம் நடக்கிறது, அந்த தனுர் யாகத்தை நீ பார்க்கறதுக்காக ஒன்று ஆயிடுச்சுட்டு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி வரண்டி வரண்டு பேரும் கிளம்பிட்டாலாம், யாரு கிருஷ்ணனும் பலராமன் ரெண்டு பேருமா கிளம்பிருக்காளாம். இவா ரெண்டு பேரும் போறதே பாக்குறான். மன்மதாயுத சௌந்தர்யம் வசந்தாயுத சௌரபம் சசாங்காயுத லாவண்யம் சண்டரஸ்மியுதத்யுதி. அயுத சௌந்தர்யம், 10,000 மன்மதனுடைய அழகு மாதிரி அழகை உடையவர்களாக இவர்களா இருந்திருக்காளாம். 10,000 வசந்த காலத்தினுடைய மனம் இருக்கு, அந்த மனம் பொருந்தியவர்களாக இவர்களா இருந்திருக்கான். அந்த அயுத்தமாக இருந்திருக்கிற சந்திரன், ஒரு சந்திரன் இவாளுடைய அழகுக்கு கம்பேர் பண்ணோம்னா ஒரு சந்திரன் போறாதான், 10,000 சந்திரனுடைய பிரகாசம் அழகு லாவண்யம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட லாவண்யத்தை உடையவர்களாக இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட அத்தியுதமான பிரகாசத்தோடையும் தேஜஸ்து உடையவர்களாக இருந்திருக்கலாம். இவெல்லாம் இந்த இதுல நடந்து போறாளாம் மதுராபுரியில. இவ வழியில பார்த்த உடனே இந்த ரெண்டு குழந்தைய யாரோ தெரியலையே, யாரோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளாம். பிம்பாகிருதையோ நாரியா பிம்பிதாகிருதையோ நாரியா தத்தேக மணி தர்ப்பணே தற்பரிஷ்வங்க நிர்வேசம் அயத்னாதிபலே பீரே. இந்த பெண்கள்லாம் இவாளை பாக்குறாளாம், அந்த பார்க்கச்சேயே அந்த கண்ணாடியில் பார்க்குறாளாம், அந்த கண்ணாடியில் பார்க்கச்சே அந்த கண்ணாடி சில பேர்லாம் என்ன பண்ணுவா, இப்போல்லாம் இந்த ஆதுனிக காலத்தில் தூரேந்து இங்கேருந்தே வந்து இதுக்கு என்னமோ பேர் சொல்லுவா, இது பறந்துண்டே முத்தம் கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்கிறது. அவள் கிட்ட போய் பார்த்து கட்டி முத்தம் கொடுக்க முடியாது, இங்கே இருந்துட்டே இங்கேருந்தே சொல்லிடுறது குழந்தைக்கு முத்தம், அவள் குழந்தை அங்கே போகிற மாதிரி. இந்த கிருஷ்ணனுடைய ஆகாரத்தை இங்கே தூரேந்து பார்க்குறாளாம், தூரேந்து பார்க்குறதுல கண்ணாடியில் பார்க்குறாளாம், கண்ணாடியில் பார்க்கச்சேயே மனசா கர்ணனை அணைச்சுண்டு அவனுக்கு இவா முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரா நினைச்சுண்டு விசேஷமா போயிட்டு இருக்கார் கண்ணனும் பலராமனும். வழியில எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்றார், அந்த விஷயம்லாம் போட்டோம். இப்ப நேர வந்துட்டு இந்த கம்சன் எங்க இருந்துட்டு இருக்கானோ, அந்த அதாவது ஒரு பெரிய ஒரு கேலரி இருக்கு, அந்த கேலரியில தான் மல்யுத்தம் நடக்க போறது, தனுர்யுத்தம் நடக்க போறது. அந்த தனுர்யுத்தம் நடக்கிறதுக்கு போகச்சு சின்ன குழந்தைகள் இவா ரெண்டு பேரும், இவா ரெண்டு பேரையும் உள்ள விட்டுட்டான் அவனோட, அந்த சானூரனோட கூட வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு சொல்லிட்டான். இவாளும் சண்டை போடுறதுக்கு அப்புறம் நடுவில் போயிருக்கிறான் சொல்லிருக்க. அஹோ மகதுபாக்க உபக்ராந்தம் அத்தியாஹிதம் அதிக்ஷிதரணோ பாலோ
மல்லயுத்தே நியோஜிதம். இவளுக்கு ஒண்ணுமே தெரியாத திருவாயிரபாடியில இருந்திருக்கிற இடைக்கிருவர்கள் சின்ன குழந்தைகள். இவாளை போய் என்ன அந்நியாயம் நடக்கிறது பாருங்கோ. இவா ரெண்டு பேரும் போய் இந்த சானூரன் முட்டிகன்னு சொல்லக்கூடிய பெரிய மல்யுத்த வீரனோட கூட மல்யுத்தம் பண்றதுக்கு போய் இவாளை போய் அனுப்பிச்சிட்டாளே, என்ன அந்நியாயமா இருக்குதுன்னு ஒருத்தர் மனசை பிடிச்சிட்டு இருக்காள். அந்த கேலரியில உட்காந்துருக்காள்லாம் மாற பிடிச்சிட்டு இப்படி ஒரு தப்பு காரியம் பண்றானே, தப்பு காரியம் பண்றான்னா பிரதயம் பிராப பாலா தபை வக்ரமாது நீகார இவ சானூரம் சனை அபஜயம் யயோஹு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ச பாலஹா பிரஜயம் பிராப பாலாதப இவக்கிரமாத்துன்னு. கார்த்தால வேளை சூரியன் இருக்கு பாருங்கோ, அந்த கார்த்தால வேளை சூரியன் போக 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 அதனுடைய தேஜஸ் அதிகமாயிடுமா, அது அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு அந்த தேஜஸ் கூட கூட சண்டை போக போக ஆரம்பிக்கச்சே தேஜஸ் அதிகமாயிட்டே வருதுன்னு இருக்கான். வார்கடா வருவியானை மாமல என் மறுப்புனைக்கு ஒரு திருட்டி ஊர்கள் தின் பாகன் உயிர் சிகித்து அரங்கின் மல்லரை கொன்று சோழ் பரன் மேல் போர்கடா வரதர் புறக்கிட மாடமீ மிசை கஞ்சனை தகர்த்த சீர்கள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு எங்கள் செல் சார்வே. நம்மாழ்வாருடைய அனுபவம். கலியன் இங்க பார்த்தாரதியா பெருமாள் எழுந்துள்ளிருக்காரு திருவள்ளிக்கணியில, அந்த எம்பரமான அனுபவிக்கிறார். விற்பெருவிழவும் இதுதான் விற்பெருவிழவு தனுர்யாகம். இந்த யாகத்துல கஞ்சனும் மல்லனும் வேழமும் பாகனும் வீழ, யாரு பாருங்கோ, கஞ்சன் கம்சன் அவனும் வீழ, மல்லன் முஷ்டிக்கு சானூரன் இவாளும் விழுந்துட்டா, வேழமும் பாகனும் வீழ. இவன் கண்ணனை அழிக்கணும்னு உள்ளேயே வரவிட்டாத கோலையா போயிடத்த அனுப்பிச்சு வச்சான். அந்த வேழமும் வீழ, அதை அனுப்பிச்ச பாகனும் வீழ, செற்றவன் தன்னை புறவரி செய்த சிவனுரு துயல்களை தேவை பற்றவர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தேர் முன் நின்றானை முற்றவை பணியால் முடிதிறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அப்படிப்பட்ட தனுர்யாகத்துல பண்ணவரை அவரை இது பெரிய சண்டை நடக்கிறது. இந்த சண்டை நடக்கச்சே அதில் கிருஷ்ணகர்ணாமத்தில் அனுபவிக்கிறாளாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா இருந்துருக்கான் கண்ணு. இப்போ பாஷாந்தரத்தில் சொல்லுவா, அவாவாளுடைய ஆங்கிளில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் மாறினா, இவாவாளுடைய திருஷ்டியில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி. மல்லை சைலேந்திர கல்பகா சிசுரி தரஜனை புஷ்பச்சா பொங்கனாபி கோபைஸ்து பிராகிருதாத்மா திவி குலிசபிரதா விஸ்வகாயோ பிரமேயஹ க்ருத்த கம்சேன காலஹ பயசகித த்ருஷா யோகிபிஹ தேஜமூர்த்திஹ த்ருஷ்டோ ரங்காவதாரே ஹரி அமரகணானந்த க்ருத் பாது யுஷ்மான் மல்லை சைலேந்திர கல்பஹ. அந்த மல்லாள் அவள்லாம் எதிரோட கண்ணனோட சண்டை போடுறவளுக்கு பார்த்தா இது கண்ணனா இல்லையாம் குழந்தையா தெரியலையாம், இது பார்த்தா பெரிய மலையாட்டம் இருக்கும். மலையில கையால குத்தினா என்ன, கல்ல கையால குத்தினாக்கா கல்லுக்கு நோகுமா கைக்கு நோகுமா, கைக்கு தான் நோகுமே தவிர கல்லுக்கு நோகாது. ஆனா இவர் அந்த மல்லேந்த அவளுக்கெல்லாம் இவர் கல்லாட்டம் இருக்கிறாம், அவனுக்குதான் கையெல்லாம் வலிக்கிறதாம். சைல சாதாரண கல்லா இல்ல, பெரிய மலையாக இருந்துட்டு இருக்கிறான் சைலேந்திர கல்பக அவளுடைய திருஷ்டியில. சிசுஹூ இதரஜனை, இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மீதி ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க குழந்தை இவாள் போய் இப்படி கொண்டு வந்து விட்டாளே, என்ன அநியாயம் பண்றான்னு இவாள்லாம் சொல்றாங்க. புஷ்பச்சா பொங்கனாபிஹி, அங்க இருக்கிற பட்டணத்துல இருக்கிற பெண்மணிகள் எல்லாமும் வேடிக்கை பாக்குறா, கிரிக்கெட் மேட்சுக்கு ஃபுட்பால் மேட்சுக்கு வேடிக்கை பாக்குறதுக்கு வர மாதிரி கழவாள்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காளாம். அதுல வரைச்சு பெண்கள்லாம் வந்திருக்காளாம். அந்த யுவதிகளா இருந்துட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கண்ணனை பார்த்தோம்னா மன்மசனாட்டம் இருந்துட்டு இருக்காராம். சாட்சான் மன்மச மன்மசன் இவன் தானே. அப்போ புஷ்ப சாபொங்கநாதி கோபைஸ்து பிராகிருதாத்மா, கண்ணன் வரைச்சே சில கூடவே சில கோபர்களும் வந்துட்டாளாம்.
அந்த கோபர்கள்லாம் கண்ணனை பார்த்தா உள்ள இருக்கிற பார்த்தா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் அவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். கோபைஸ்து பிராகிருதாத்மா தேவி குலிசபிரதா விஸ்வகாயோ பிரமேயம். இந்த சண்டை நடக்கிறத இத்த ஆகாசத்திலேருந்து தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்கிற இந்திரன் பாக்குறானா, அவ யார் தெரியுமா இங்க கண்ணனா இருந்துட்டு இருக்கிறது? விஸ்வகாயகா, லோகம் மொத்தம் அவருக்கு சரீரமாக, உலகனத்தையும் சரீரமாக உடைய அப்பிரமேயாக அளவிட முடியாதவனாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றான். குருத்த கம்சேன காலஹா, இந்த சண்டை நடக்கிறது. ஒரு குத்து விட்டாக்கா கண்ணன் ஒரு குத்து விட்டாக்க அந்த மலை மாதிரி இருந்திருக்கிற எதிர் மல்யுத்தம் சாணவரன் முட்டிக்கண்ண மல்யுத்தம் பண்றவாள்லாம் தூர தூர போய் விழறாளாம். இது தூர தூர போய் விழுது. இப்பெல்லாம் டிவியில இதுக்குன்னு இந்த மல்யுத்தம் போடுறதுக்குன்னே ஒரு இது காண்பிச்சுட்டு இருக்கான். இதுல அது வெறுமையான பாக்குறதுக்கு வேடி ஒரு டமல் டமல் குத்துன தூக்கி துபில்னு தூக்கி போடுற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தூக்கி போடுறது மொத்தமே அது அன்னைக்கு நடந்ததுதான். அது இது ஒன்றும் புதுசா இப்ப ஒன்றும் பண்ணல. இது வெறும ஒரு சின்ன ஒரு குத்து குத்துறான், குத்தினா அவன் அப்படி மலை மாதிரி இருக்கும் துபில்னு போய் விழறானா அண்ணன் விழறானா. இத பாக்க பாக்க அந்த மேல வேடிக்கை பார்த்துட்டு அந்த பெரிய கேலரியில பெரிய சிம்ஹாசனத்துல உட்காந்து இருக்கான கப்சன், அவனுக்கு கோபம் ஏறிண்டே போறதான். அந்த ஏறிண்டு போனதோட மாத்திரம் இல்லை, இந்த கண்ணனை பார்த்த உடனே இது கண்ணன் இல்லவா, இது யமனே வந்து நின்றுட்டான் அப்படின்னு தோன்றதான். யோகி பிஹி தேயமூர்த்தி, யோகி பிஹி யோகம் பண்றவாளுக்கெல்லாம் ஒரு விக்கிரகத்தை பெருமாளை நினைச்சிட்டு தியானம் பண்ணணும். அந்த பெருமாள் எப்படி இருக்கிற பெருமாளா தியானம் பண்றது அப்படின்னு கேட்டா இந்த கண்ணனா தியானம் பண்ணணுமா. சுவாமி தேசிகன் கண்ணனதான் சொல்லிருக்கார். அதராகித சாருவம் சனாளாக முகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரி நீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்தந்து மம அந்திம பிரயாணே யோகிபி தேயமூர்த்தி திருஷ்டோ ரங்காவதாரே ஹரி அமரகணானந்த கிருத்து, அமரகணானந்த கிருத்து. தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார். அப்பேற்பட்ட எம்பெருமான் பாத்து யுஷ்மான் உங்களையும் ரட்சிக்கட்டும்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த கண்ணனை மல்லரை மாட்டிய, மல்லரை அழித்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அழித்தவன் யாரு? தேவாதி தேவன் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. அந்த கண்ணன் வேற இந்த கரிகிரின்னு சொல்லக்கூடிய ஹஸ்தி சைலத்துக்கு மேல எழுந்தருள் இருக்கிற தேவ பெருமாள் வேற இல்லை, அவர்தான் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே, எல்லாரையும் ரட்சிக்கிறான்னு சுவாமி தேசிகன் சாய்கிறார். அந்த தேவாதி தேவனை, அந்த தேவாதி தேவன் சோகந்தே தேவ தேவேசநாத்தனாதோ ஸ்துதௌ ச சமர்த்தவான் ஸ்துதௌ ந ச சமர்த்தவான். காளியன் சொல்ற வார்த்தை சோகந்தே தேவதேச, நான்லாம் வெறும் பாம்பு, உன்னுடைய ஒரு சிறப்புக்கு தகுந்த மாதிரி உன்னை அர்ச்சனை பண்றதுக்கோ ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ எங்களால முடியாது, எங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா. இந்த தேவதேவன்ற கண்ணனுடைக்கு பேர் முதல் முதல்ல இந்த டைட்டில் கொடுத்தவள் அவ அம்மா. ஜாத்தோசி தேவ தேவேச சங்கச்சக்கரகதாதரம், பரதேச்சையே சங்கச்சக்கர கதாதரனாக பெருமாள் கண்ணன் பிறந்திருக்காரோ இல்லையோ, இவரை பார்த்த உடனே ஜாதோசி தேவ தேவேச, யார் தேவதேவனாக இருந்திருக்கு? உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதி நில மருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொழுதடன் மனநே. நம்மாழ்வார் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், அஜ்ஞான கந்தமே இல்லாததாக இருந்திருக்கிறவராக, நித்திய சூரிகள்லாம் தொழக்கூடியவளாக, நித்திய சூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக எழுந்தருளி இருந்திருக்கவன் என்பதாக சொல்லுகின்றார். அவர் தேவாதி தேவன், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இந்த தேவாதி தேவன் எப்படி இங்க பெருமாளை பத்தி சொல்லச்சே, தேவ பெருமாளை சுத்தப்பிரகாசிக்காச்சார் மங்களாசாசனம் பண்றார். இங்க எழுந்துள்ள இருக்கிற அஞ்சு பஞ்ச பேரத்தையும் அஞ்சு விக்கிரகத்தையும்
வரதம் த்விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். அவன் பிரணதார்த்திஹரனாக எழுந்துள்ள இருந்திருக்கிறேன் பெருமான். அந்த பெருமாள் நமக்கு ரட்சணம் பண்றதுக்காக இருந்திருக்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறவனாக இருந்திருக்க. ஸ்ரீநிதின் நிதிமபாரமர்த்தினம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜமாசிரஜே. கூறத்தாழ்வான், இவர் ஸ்ரீநிதியாக இருந்திருக்கார். அப்பார அர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம், கேட்கிற வாழ்க்கைலாம் என்ன வேணுமோ அது கொடுக்கறதுக்கு சொன்னா நாலு கையோட பெருமாள் எழுந்துள்ளி இருக்காராம். சர்வபூத சுகிருதம் தயாநிதிம், இவாளுக்கு அவளுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கார். தயாநிதியாக எழுந்துள்ளிருக்கார். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் சென்று சேவித்தால் பெருமாள் நமக்காக இங்க வந்திருக்கு. அந்த பெருமாளை நாம போய் சேவிச்சோமானாக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. சென்று நாம் சேவித்தால் நாம்பெல்லாம் என்ன ரொம்ப அத்தியல்பமானவர்களாக இருந்துருக்கோம். நாம் இது அவன் வரத்தை விட்டு நாம்ளே போய் சேவிச்சோமானாக்கா அவனுக்கு எப்படி ஆகும்ன்றத பார்க்கணும். ஒரு வண்டு சொல்லி அனுப்பிக்கிறதான், வண்டை விட்டு தூதி அனுப்பிக்கிறார் நம்மாழ்வார். சொன்ன உடனே கருட சேவையில சேவசாய்க்கிறார். அருளாத நீர் அருளி அவராவித்து வரா முன் அருளாழி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. இப்படிப்பட்டவராக இருந்திருக்கார், நமக்காகவே எழுந்துள்ளிருக்கார். அங்கேருந்து திருவேங்கடமலையில எழுந்துள்ளிருக்கார், ரங்கநாதனா ஸ்ரீரங்கத்துல எழுந்துள்ளிருக்கார், தேவ பெருமாளாக எழுந்துள்ளிருக்கார். அந்த தேவ பெருமாளை போய் சென்று நாம் சேவித்தால், நாம போய் சேவிச்சமானாக்கா அப்படின்னா இப்ப நாம போய் அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வந்திருக்கிறவர், நாம்களே போய் சேவிச்சிட்டோமானாக்கா அவருக்கு என்ன சந்தோஷமாக இருந்துருக்கும், நமக்கு என்ன அனுகிரகம் தான் கிடைக்காது, சகல அனுகிரகமும் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். அவர் உபஸ்தேயை உபஸ்திதா என்பதாக சொல்லுகிறது. அதாவது மகர்ஷிகள்லாம் சொல்லிருக்கா, ராமனை பார்த்து வந்து சேவிக்கிறாளாம். வந்து சேவிக்கச்சு ஐயோ நகரஸ்தோவா வனஸ்தோவா தொண்ணூ ராஜான்னு சொல்லி சொல்றாளாம். ராமர் சொல்றாரா அவளிடத்துல, நான் இப்ப ராஜா இல்லை, நான் சாதாரண மனுஷனா தான், நான் ராமனா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா. நான் நகரத்துல இருந்தா என்ன, காட்டுல இருந்தா என்ன, நாட்டுல இருந்தா என்ன, நீதான் எனக்கு ராஜான்னு அவள்லாம் சொல்லி சொல்றாளாம். உபஸ்து எல்லாரும் யாரெல்லாம் வரணுமோ எல்லாரோடையும் வந்து தொடர்களாக இருந்துருக்காளாம். சென்று நாம் சேவித்தால் அந்த குகை பெருமாளை பார்த்து ராமர் சொல்றார், அர்ச்சிதாச்சைவகிருஷ்டாச்ச பவதா சர்வதாவயம் பத்யாம் அபிகமாச்சைவம் ஸ்னேக சந்தர்சனேன. குகன் ராமர் வந்தவுடனே அவருக்கு என்ன உணவோ எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தார். மாத்திரை மொத்தம் காவல்ல இருந்த இப்படி உன்னோட சேர்ந்து இருந்த, அதோட மாத்திரமில்ல அங்கேருந்து மந்தாகினிக்கு போற வரைக்கும் அவரும் கூடவே குகனும் நடந்து வரேறான். அந்த அவரை பார்த்து சொல்ற, குகனை பார்த்து சொல்றேன் ராமர், அர்த்திதாச்சைவகிருஷ்டாச்ச பவதா சர்வதாவயம் பத்மாம் அபிகமாச்சைவ ஸ்னேக சந்தர்சனேன. அந்த கூடவே வரதுன்றது இருக்கு பாருங்கோ, நம்மளுடைய நட்பு பாசம் பரிவு இதை காண்பிக்கிறது. அப்படியே திருத்தகப்புனா யார் போனாலும் வாசல் வரைக்கும் வந்து திருக்கோடி வரைக்கும் வந்து இன்னும் சக்தி இருந்த காலத்துலதான் இந்த ரோடு வரைக்கும் வந்து கொண்டு விடுவேன். இதை கொண்டு விடுறதுன்றது எதை காண்பிக்கிறது அப்படின்னா நம்மள்ட அவ வச்சிருக்கிற ஒரு பிரீத்தி, அந்த பரிவை காண்பிக்கிறது. அந்த மாதிரி நாம போய் சேவிச்சிட்டோம்னாக்கா, ஐயோ நாம சர்வரட்சண தீட்சிதனாக இருந்திருக்கிற நமக்கு அவளிடத்துல நாம போக வேண்டியது போக, நம்மாத்துக்கு நாம இருக்கிற இடத்துக்கு இவெல்லாம் வந்துட்டானேன்னு அவருக்கு பெரிய கொஞ்சம் ஒரு சந்தோஷம். ஒரு பக்கத்துல தான் தப்பு பண்ணிட்டதா அவர் நினைச்சு போறான். அவர் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய், நாம போக வேண்டிய இடத்துக்கு இவா வந்துட்டாளே, இவாளை தேடிட்டு போய் ரட்சணம் ஆர்த்த ரட்சணம் பண்றதுக்காக நாம போறதுக்கு பதிலா இங்க வந்துட்டாளேன்னு சொல்லி பெருமாள்
இவன் வந்துட்டாளே வந்துட்டாளேன்னு நினைச்சிட்டு அலகலத்தி வாழ்க்கை எப்படி நாம அனுகிரகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் கருணை கடலாக இருந்துட்டு இருக்கவர் நமக்கு அனுகிரகம் பண்ண போற. அதுக்கு காரணமாக நீ இருக்கணும், நீ எழுந்திருக்கணும். ஆகையால நீ எழுந்திருமான்னு சொல்லி அவரை எழுப்புறானா. கேழ்வானம் வெள்ளென்று எருபஜரு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை குகுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை வாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆபாவென்று ஆராய்ந்து அருளேலோரும் பாவாய் சுத்தி பிரஜாபிய பரிபால ஜந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷா கோபிரமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.